இதுவரைக்கும் ஃபன்னெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. உங்க போரிங் டைமை என்டர்டைன்மெண்டா மாத்துறதுக்கு புது புது வீடியோ காத்துட்டு இருக்கு. ஜூன் மாசம் 17ஆம் தேதி முதல் 30 தேதி வரை உண்டான வார பலன்கள். இது வந்து கிரகங்களின் நிலைகள் ஆராயும் இடத்தில் சூரியன் புதன் மிதுனத்திலும், கடகத்தில் ராகுவும் சுக்கிரனும், துலாத்தில் குருவும், தனுசு ராசியில் சனியும், மகரத்தில் கேதுவும் செவ்வாயும் சஞ்சரிக்கும் காலம் இது. இதில் 25ஆம் தேதி புதன் மாற்றம் கடகத்திற்கு. இது எல்லாருடைய ஜாதகத்துக்கும் பொது. நினைத்ததை முடிக்கும் மேஷராசி நேயர்களே, இது உங்களுக்கு அற்புதமான காலம். 3ஆம் இடத்தில் சூரியனும் புதனும் சஞ்சரிக்கிறது. 4ஆம் இடத்தில் ராகுவும் சுக்கிரனும் சஞ்சரிக்கிறது. 7ஆம் வீட்டில் குரு சஞ்சரிப்பதாலும், 9ஆம் இடத்தில் சனி சஞ்சரிப்பதாலும், 10ஆம் வீட்டில் கேதுவும் செவ்வாயும் ராசியாதிபதியும் சஞ்சரிப்பதாலும் மிக அற்புதமான காலம் இது. நினைத்தவாறே முடிக்க முடியும். உங்களுக்கு எல்லாமே வெற்றிகரமாக முடியும். நீங்கள் செய்யும் தொழிலில் ஒரு செல்வாக்கும் செல்வ வளமும் கூடக்கூடிய நேரம் இது. வெற்றிவாகி சுடப்போகும் ரிஷபராசி நேயர்களே, இது உங்களுக்கு சிரமமான நேரமாக இருந்தாலும் நீங்கள் எல்லா காரியத்திலும் ஜெயம் கிடைக்கட்டும். ஏனென்றால் ராகுவும் சுக்கிரனும் ராசியாதிபதியும் ராகுவும் சேர்ந்து 3ஆம் இடத்தில் தைரியஸ்தானத்தில் இருப்பதால் உங்களுடைய மனோதைரியத்தால் எவ்வித காரியங்கள் தடையின்றி நல்ல வெற்றி கிடைக்கும். உங்களுக்கு பரிகாரம் அவசியம். ஏனென்றால் சனி அஷ்டம சனியும் 6ஆம் இடத்தில் குருவும் சஞ்சரிப்பதால் சற்றே கொஞ்சம் சோதனைகள் உண்டு. ஆனால் இந்த சோதனைகளை வெற்றி கண்டு நீங்கள் நல்ல வாழ்க்கை அமைய முடியும். நம்பிக்கை மிக்க மிதுனராசி நேயர்களே, உங்கள் நம்பிக்கை வீண் போகாத இந்த காலம் மிக அற்புதமான காலம். ஏனென்றால் ராசியில் புதன் ராசிநாதன் சஞ்சரிப்பதாலும், சூரியனுடன் சேர்ந்து சஞ்சரிப்பதாலும், 5ஆம் இடத்தில் அற்புதமாக குரு அமர்ந்து, 7ஆம் இடத்தில் சனி அமர்ந்து அற்புதமாக இருக்கிற காரணத்தினால் மிக நல்ல தெளிவான காலம் இது. ஆனாலும் குடும்பத்தில் சில சச்சரவுகளும் சில மனஸ்தாபங்களும் ஏற்படும். கொடுத்த வாக்கை நீங்கள் தவறு நேரிடும், அல்லது உங்களுக்கு கொடுத்த வாக்கு தவறு நேரிடும். இதற்கு கவனம் தேவை. எதிரிகளை பந்தாடப்போகும் கடகராசி நேயர்களே, உங்களுக்கு இது அற்புதமான காலம். 4ஆம் இடத்தில் குரு சஞ்சரிப்பதாலும், 6ஆம் இடத்தில் சனி சஞ்சரிப்பதாலும் மிக நல்ல காலம். ஆனாலும் உங்களுக்கு பணம் கொடுக்கல் வாங்கலில் சிக்கல் ஏற்படும். நீங்கள் கொடுத்த வாக்கு தவற நேரிடும். பண முறைகள் ஏற்படும். சரியான தருணத்தில் சரியானபடி உங்களுக்கு பணம் கிடைக்காது. வியாபாரத்தில் கொஞ்சம் மந்தநிலை ஏற்படும். இதற்கு பரிகாரங்கள் அவசியம். அஞ்சா நெஞ்சமும் வீரமும் மிக்க சிம்மராசி நேயர்களே, ராசிநாதன் லாபஸ்தானத்தில் நிலவுவதாலும், லாபாதிபதி லாபஸ்தானத்தில் நிலவுவதாலும் உங்களுக்கு இது அற்புதமான காலம். 5ஆம் இடத்தில் சனி நிற்கிறது. சனியும் நல்ல இடத்தில் இருப்பதாலும், கேதுவும் செவ்வாயும் 6ஆம் இடத்திலிருந்து நடப்பதாலும் நீங்கள் எல்லா காரியங்களையும் நீங்கள் நினைத்தவாறே அதி அற்புதமாக முடிக்கக்கூடிய காலம் தருணம் இது.
கடமை தவறாத கன்னிராசி நேயர்களே, இது உங்களுக்கான அதி அற்புதமான நேரம். இரண்டாம் இடத்தில் குருவும் பத்தாம் இடத்தில் ராசிநாதனாகிய புதன் சூரியனுடன் சஞ்சரிப்பதால் உங்களுடைய அலுவலகத்திலும் வியாபாரத்திலும் நீங்கள் நினைத்தவாறு சாதிக்க முடியும். உங்களுக்கு பணம் முறைகள் இருந்தாலும் தேவையான நேரத்தில் தேவையானபடி உங்களுக்கு பலன் கிடைக்கும். நீங்கள் எதிரிகளையும் வெல்ல முடியும். உங்களுடைய வியாபாரத்தில் முன்னேற்றங்கள் காண்பீர்கள். இந்த காலம் மிக அற்புதமான காலம். இருந்தாலும் சனி நாலாம் இடத்தில் இருப்பதால், முயற்சி ஸ்தானத்தில் இருப்பதால் பரிகாரங்கள் அவசியம். அர்த்தாஷ்டம சனி நடைபெறுகிறது. சொல்வாக்கும் செல்வாக்கும் மிக்க துளாராசி நேயர்களே, உங்களுக்கு இது ஜென்ம குரு நடைபெறுகிறது. மூன்றாம் இடத்தில் சனி இருக்கிறது. சூரியனும் புதனும் ஒன்பதாம் இடத்திலும் பத்தாம் இடத்தில் ராகுவும் சுக்கிரனும், ராசிநாதனாகிய சுக்கிரன் பத்தாம் இடத்தில் இருப்பதால் அற்புதமான காலம் இது. எந்த கலக்கமும் இல்லாமல் நீங்கள் இதுவரை கண்டிருந்த கெடுதல் பலன்கள் நீங்கி நல்ல பலன்கள் அடைவீர்கள். உடல் நலம் கோளாறுகள் ஏற்படலாம். ஜென்மத்தில் குரு இருப்பதால் கொஞ்சம் அவசியம் மருத்துவ ஆலோசனைகள் பெறுவது நல்லது. மற்றபடிக்கு வேறு எந்த பிரச்சனைகளும் உங்களுக்கு இருக்காது. எல்லோரையும் நேசிக்கும் அன்புமிக்க விருச்சிகராசி நேயர்களே, இது உங்களுக்கு கொஞ்சம் போராத காலம் என்றே சொல்ல வேண்டும். ஏனென்றால் சனி ஏழு நாட்டு சனி நடைபெறுகிறது. எட்டாம் இடத்தில் சூரியன் நிலவுவதாலும் உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்தில் குரு சஞ்சரிப்பதாலும் இது ஒரு சோதனையான காலங்கள். நீங்கள் இந்த சோதனைகளை வென்று நல்ல பலன்கள் கிடைக்க பரிகாரங்கள் அவசியம். உங்களுக்கு வியாபாரத்தில் சில விதமான முடைகளும் தேக்கங்களும் வரும். உங்களுக்கு சொன்ன சொல் காப்பாற்ற முடியாமல் போகும். இதனால் உங்களுக்கு கெட்ட பெயர்களும் சம்பாதிக்க நேரிடும். குடும்பத்திலும் அமைதியின்மை இருக்கும். இதற்கான சரியான தகுந்த பரிகாரங்கள் அவசியம் செய்து கொள்ளவும். தொட்டதெல்லாம் துளங்கும் தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு ராசிநாதனாகிய குரு லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறது மிகுந்த பலம். ஆனாலும் ஜென்மத்தில் சனி நிலவுவதாலும் அதற்கு ஏழாம் இடத்தில் சூரியன் புதன் சஞ்சரிப்பதாலும் எட்டாம் இடத்தில் ராகுவும் சுக்கிரனும் சஞ்சரிப்பதாலும் உங்களுக்கு மன அமைதி இருக்காது. கொஞ்சம் எடுத்த காரியங்களில் முயற்சிகள் தோல்விகள் ஏற்படலாம். இருந்தாலும் குரு பதினொன்றாம் இடத்திலிருந்து உங்களை காப்பாற்றுவார். இருந்தாலும் உங்களுக்கு சில பரிகாரங்கள் அவசியம். ஏனென்றால் தனஸ்தானத்தில் வாக்குஸ்தானத்தில் கேதுவும் செவ்வாயும் இருப்பதால் வாக்கு கொஞ்சம் பலமாக வரலாம். அதனால் சில பிரச்சனைகள் மேற்கொள்ளலாம். இதற்கு பரிகாரம் அவசியம். சிகரத்தை எட்டப்போகும் மகர ராசி நேயர்களே, இது உங்களுக்கு அற்புதமான காலம். ஏழு நாட்டு சனி நடைபெற்றாலும், ராசிநாதன் பன்னெண்டாம் இடத்தில் இருந்தாலும், சூரியன் புதன் ஆறாம் இடத்திலும் பத்தாம் வீட்டில் குருவும் ஜென்ம ராசியில் கேதுவும் செவ்வாயும் ஏழாம் இடத்தில் ராகுவும் சுக்கிரனும் சஞ்சரிப்பதால் இது உங்களுக்கு ஒரு அற்புதமான காலம். நீங்கள் எடுத்த காரியங்கள் எல்லாவற்றிலும் சற்று கடின உழைப்புடன் அமோக வெற்றி கிடைக்கும் நேரம் இது. இருந்தாலும் பத்தாம் இடத்தில் குருவும் பன்னெண்டாம் இடத்தில் சனியும் சஞ்சரிப்பதால் பரிகாரங்கள் கொஞ்சம் அவசியம். தோல்விகளை வேள்விகளாக்கி வெற்றி வாகை சூடப்போகும் கும்பராசி நேயர்களே, ராசிநாதனாகிய சனி உங்களுக்கு லாபஸ்தானத்திலும் ஐந்தாம் இடத்தில் சூரியனும் புதனும் ஆறாம் வீட்டில் ராகுவும் சுக்கிரனும் ஒன்பதாம் வீட்டில் குருவும் சஞ்சரிக்கிறதால் இது மிக அற்புதமான காலம். நீங்கள் நினைத்த எதிர்கால திட்டங்களை நினைத்தபடி சாதிக்கக்கூடிய நேரம் இது. உங்களுக்கு பணபலமும் அதிகார பலமும் கூடக்கூடிய நேரம். உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். கலைஞர்களுக்கு நல்ல எதிர்பாராத சில திருப்பங்களும் பலன்களும் கிடைக்கும். சோதனைகளை சாதனைகளாக்கி
வெல்லப்போகும் மீனராசி நேயர்களே, உங்களுக்கு இது 8 இடத்தில் ராசிநாதன் நிலவுவதால் கொஞ்சம் சில சோதனைகள் வரும். ஆயினும் 10 இடத்தில் சனி சஞ்சரிப்பதாலும் 5 இடத்தில் ராகுவும் சுக்கிரனும் இருப்பதாலும் லாபஸ்தானத்தில் கேதுவும் செவ்வாயும் இருப்பதாலும் கிரகங்கள் அனுகூலமாக இருப்பதால் எல்லா சோதனைகளையும் சாதனைகளாக்கி வெற்றி காணப்போகும் நேரம் இது. உங்களுக்கு பணபலமும் செல்வாக்கும் கூடும் நேரம் இது. வியாபாரத்தில் மந்தகதியில் இருந்தாலும் அமோகமாக பலன்களை எதிர்பார்க்கக்கூடிய காலம் இது. பஞ்சபக்ஷி என்பது ஒரு வகையான சாஸ்திரம். இது சித்தர்களால் உருவாக்கப்பட்டது. இது அது அற்புதமானது. ரகசியமாக காக்கப்பட்டு வந்த இந்த சாஸ்திரமாக எனப்பட்டது. இப்போது சமீப காலமாக ஒரு 50 காலமாக வெளிக்கு வந்திருக்கிறது. பல ஆராய்ச்சி கட்டுரைகளும் பல விதமான புஸ்தகங்களும் இருந்தாலும் இந்த சாஸ்திரம் எல்லாருடைய கைக்கும் சேரக்கூடாது என்பது நியதி. ஆகையினால் பலவிதமான அச்சுப்பிழைகளும் தவறுகளும் அதில் சொல்லப்பட்ட விஷயங்கள் தவறுதலும் இருக்குது. இந்த பஞ்சபக்ஷி சாஸ்திரத்தை அறிந்தவர்கள் வெகு சிலரே. அதில் வெற்றி காண சில நபர்கள் மட்டும்தான் இதை கடைபிடித்து வருகிறார்கள். இங்கு என்னுடைய ஆராய்ச்சியில் பஞ்சபக்ஷி என்பது ஒரு சாதாரணமான ஜாதகரை கூட மிக உச்ச நிலைக்கு கொண்டு போகக்கூடிய விஷயம் இதில் அடங்கியிருக்கிறது. இதில் முக்கியமாக உங்களுக்கு தரப்படும் அட்டவணையும் சில மந்திரங்களும் உங்களுக்கு வாழ்வில் அதி அற்புதமாக அதி வேகமாக முன்னேற்றங்கள் கொண்டு போகும். வியாபாரத்தில் அமோகமாக கொண்டு போகும். இது ஒரு அற்புதமான சாஸ்திரம். சூரிய சந்திரர்களை மட்டுமே வைத்து சூரிய சந்திர கதிகளை மட்டுமே நம்பி அமையக்கூடிய சாஸ்திரம் இது. மற்ற கோள்கள் நம் கண்களுக்கு புலப்படாது. ஆகையினால் அவைகளை பற்றி இங்கே ஆராய்ச்சி இல்லை. சூரியனுடைய நிலையும் சந்திரன் நிலையும் வைத்து நீங்கள் பிறப்பில் இருந்த நிலையும் தற்போது நடைபெறும் நிலையும் நாளும் கிழமையும் இவைகளை மட்டுமே வைத்து கணிக்கக்கூடிய சாஸ்திரம் இது. இதில் தினப்படி நீங்கள் எந்த நேரத்தில் எந்த காரியத்தை செய்தால் அமோகமான வெற்றியும் அதி அற்புதமான லாபங்களையும் எதிர்பாராத திருப்பங்களையும் பெற முடியும் என்பது கணித்து கூறக்கூடிய சாஸ்திரம் இது பஞ்சபக்ஷி. இந்த பஞ்சபக்ஷிக்கு அஸ்திவாரமே சிவபெருமான் உங்களுக்கு உபதேச மந்திரமாக கொடுக்கப்படுகிறது. நம சிவைய என்பது மந்திரம். நம சிவைய எனம சிவ வயநமசி மசிவயன சிவைய நம. இந்த 5 விதமான மந்திரங்களை அக்ஷர உருமாற்றங்கள் செய்து அவர்களுக்கு உண்டான நாமகரணமும் ராசியும் நட்சத்திரமும் வைத்து உங்களுக்கு அமைத்து தரப்படும். இந்த மந்திரத்தை உபதேசம் மூலமாக பெற்றுக்கொண்டு வாழ்வில் எல்லா வளங்களையும் செல்வ வளங்களையும் எதிர்பார்த்த உங்களுடைய கனவுகளையும் லட்சியங்களையும் அடைய முடியும். பரிகாரம் என்பது உங்களுடைய ஜாதகத்தில் சில குறைகளோ சில கிரகங்களுடைய வக்கரமான நிலையிலோ அல்லது தோஷகரமான அபாயகரமான இடங்களிலோ சஞ்சரிப்பதால் ஏற்படக்கூடிய குறை நிறைகளை நிறைவு செய்து நல்ல பலன்களை கிடைப்பதற்காக செய்யக்கூடியது. இந்த பரிகாரங்கள் ஒழுங்காகவும் நியாயமாகவும் நியமன பிரகாரம் வேத நியமித்த பிரகாரம் செய்தால் அதி அற்புதமான பலன்கள் கிட்டும் என்பதில் சந்தேகமே இல்லை. உங்களுக்கு சொல்லக்கூடிய பரிகாரங்கள் சரியானபடி நீங்கள் சரியானவர்கள் நபர்களை அணுகி செய்ய வேண்டும். சாதாரணமாக உங்களுக்கு காரியத்தில் தடைகளோ கொஞ்சம் வெற்றி கிடைக்கிறதுக்கு சிரமங்களோ இருந்தால் கணபதி ஹோமம் செய்து கொள்ளலாம். கிரக சஞ்சாரங்கள் ரொம்ப மோசமாக இருந்ததுன்னா நவகிரக ஹோமம் செஞ்சு கொள்ளலாம். பண வருமானத்தில் சிக்கல்களோ நீங்கள் கொடுக்கக்கூடிய வாங்கக்கூடிய பண வருமானங்கள் சரியான உரித்த நேரத்தில் வராமல் இருந்தாலோ அதற்கு லக்ஷ்மி ஹோமம் செய்து கொள்ளலாம். அதிகாரிகளால் தொந்தரவுகளோ இல்லை வியாபாரத்தில் சில காம்படிட்டர்ஸ் தொந்தரவுகளோ இருந்தால் அதற்கு சுதர்சனமும் செய்து கொள்ளலாம். மொத்தமாக உங்கள் குடும்பத்தில் அமைதியின்மையோ எதிர்வினைகளோ இல்லது ஒரு மன அமைதியின்மையோ இருந்தாலும் அல்லது உங்களுடைய வீட்டில் சதா சர்வகாலமும் பிரச்சனைகள் இருந்தாலும் அதற்கு நிறையா ஹோமங்கள் உள்ளது. பிரத்திங்கிர ஹோமம்,
வாராகி இந்த மாதிரி பல விதங்கள் இருக்குது. கோர்ட்டு கேஸ்களில் விசேஷமாக ஜெயிப்பதற்கு பகலாமுகி சாதனை ரொம்ப அத்தியாவசியமாகிறது. இதெல்லாம் இப்படி சொல்லக்கூடிய பரிகாரங்களை நியமித்தபடி ஒழுங்காக செய்யணும். காசு பணம் பார்க்காமல் சரியாக செய்தால் சரியான பலன்கள் கைக்கு கிட்டும். இந்த பரிகாரங்களை நீங்களும் ரொம்ப கவனமாகவும் ரொம்ப அதிசிரத்தையாகவும் செய்ய வேண்டும். இதில் சட்டேனும் கொஞ்சம் ஒரு மாற்று தங்கம் குறைத்தாலும் பலன்கள் எதிர்பார்த்து சொன்னபடி நடக்காமல் போகலாம். ஆனால் நீங்கள் சொல்லக்கூடிய எந்த ஜோசியர்கள் சொல்லக்கூடிய பரிகாரங்களை சரியாக புரிந்து கொண்டு சரியாக செய்ய வேண்டும். ஹாட் சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா உடனே நம்மளுடைய ஃபன்னெட் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.